திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் டிடிவி தினகரன் அணியினருக்கும் அதிமுகவினருக்கும் மோதல் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜோலார்பேட்டை அருகே உள்ள தாமலேரிமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் டிடிவி தினகரன் கட்சியில் ஊராட்சி செயலாளராக உள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த உறவினரான வெங்கடேசன் என்பவருக்கு 1 ஆண்டுக்கு முன்பு 1 லட்சம் பணம் கடனாக கொடுத்துள்ளார் சிவகுமார். அந்த கடனை பலமுறை கேட்டும் வெங்கடேசன் திருப்பிக் கொடுக்காததால் ஜோலார்பேட்டை அதிமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் நேற்று மாலை பஞ்சாயத்து பேசியுள்ளனர். அப்போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு சிவகுமாரை அதிமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் காயமடைந்த சிவகுமார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிவகுமாருக்கு ஆதரவாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் இளங்கோ தனது ஆதரவாளர்களுடன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அதனை பார்த்த அதிமுகவினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் கூடினர். இதனால் மருத்துவமனையே போர்க்களம் போல் காட்சியளித்ததுடன் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரியவர போலீசார் விரைந்து சென்று இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றினர்.